ஜெயா டிவி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளதோ நல்ல பழக்கம் நம்மகிட்ட இருக்குது இடையில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது என்ன தெரியுமா யார்க்கையாவது ஒரு தப்பு இருந்தால் இவன் உருப்பிட மாட்டான்னு ஒதுக்கிடுறோம் ஆசிரியர்கள்லேயே சில பேர் சில தப்பு செய்வாங்க நீ உருப்பிட மாட்டேடான்னு சொல்லுவாங்க அந்த சொல்ல வார்த்தைக்கு கூட அதை சொல்லக்கூடாது நீ நல்லா வருவேன்னு சொல்லணும் யாரையும் ஒதுக்கக்கூடாதுன்னு சொன்னான் இப்படி ஒதுக்கிறது தப்பு இன்னொருத்தனை ஒதுக்கிறது ஒதுக்குனா அவன் தப்பானவனாகவே போயிடுவான் நல்லவர்கள் ஒருவனை ஒதுக்கி விட்டால் அவன் கெட்டவர்கள் பக்கம் போய் சேர்ந்து விடுவான் கர்ண பருவத்தில் சொல்கிறார் கர்ணன் என்ன ஆனான்ங்கிறத காட்டுறார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே கர்ணன் கதை அதில் என்ன ஆனான் கர்ணன் குந்தி தேவி திருமணத்துக்கு முன்னேயே பிள்ளை பெற்றுட்டான் அவன்தான் கர்ணன் திருமணம் ஆகாமலே குழந்தை பெற்றால் ஊர் பழிக்குமே என்று அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வச்சு விட்டுட்டான் அந்த பெட்டியை அதிரதன்னு ஒருத்தன் எடுத்து வளர்கிறான் அவன்தான் இப்போ என்ன ஆச்சு தெரியுமா வில் வில்வித்தை அரங்கேற்றம் பண்ணுகிறார்கள் எல்லாரும் அர்ஜுன அப்படியே ஆய் ஊய்கிறான் என்னை வெல்லுவதற்கு யார் எல்லா வேலையும் செஞ்சு காட்டுறான் இப்போ எப்படி வச்சுக்கோமே ஒரு அம்பு அம்புறான் மாங்காய் எல்லாத்தையும் அப்படியே பறித்து ஒன்று ஒன்றா போய் பறிக்குது ஒரு கூடையில் வைக்கிது கொண்டாந்து துரோணாச்சாரியார் காலடியில் குரு தட்சிணை மாதிரி வைக்கிது ஒரு அம்பே அந்த வேலை செய்யுது அம்ப வச்சுக்கிட்டு அவன் அவ்வளவு பெரிய வித்தையை கற்று வைத்திருக்கிறான் துருணாச்சாரியாரிடம் கற்ற வித்தையை காட்டுகிறான் எல்லாத்தையும் அப்படியே கொண்டாந்து அவர் காலடியில் வைக்கிது இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணான் ஒரு சவால் விட்டான் என்னை வெல்ல யாராவது உண்டா வில் வித்தையில் என்னை வெல்ல யாரால் முடியும் அப்படின்ட்டு சவால் விட்டான் இதை ஓரத்தில் நின்று கர்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் என்ன பண்ணான் நான் கலந்துக்கலாங்களான்னு கேட்டான் போட்டியில் நான் கலந்துக்கவா போட்டிக்கு நான் வரவா அப்படின்னு கர்ணன் கேட்டான் துரோணாச்சாரியார் நினச்சார் எவனோ ஒரு பய இவனால் எப்படி நம்ம அர்ஜுனனை வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினச்சி வாயே வந்து பாரு அப்படின்னார் இவன் போனான் ஒரு அம்பை விட்டான் அவன் பறித்து கொண்டு வந்து வச்ச அந்த மாங்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொண்டுட்டு போய் எந்தெந்த கொத்துலேருந்து அவன் படித்தானோ அந்தந்த கொத்தில் கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு திரும்ப வந்து அதே துரோணாச்சாரியார் காலில் அம்பு வந்து வணங்கிட்டு போகுது இப்போ துரோணாச்சாரியார் சொன்னார் நீ யாருடான்னு கேட்டார் கர்ணனே நீ யார் உன் ஜாதி என்ன அப்படின்னா அவனுக்கு அது தெரியாது எங்க அர்ஜுனன் சத்திரியன் அவனோடு போட்டி போடுவதென்றால் இன்னும் ஒரு சத்திரியனால் தான் முடியும் நீ சத்திரியனா அவனுக்கு தெரியாது அவன் சத்திரியன் தான் ஆனா தான் சத்திரியன்னு சொல்லிக்க அவனுக்கு தெரியல யாருன்னு தெரியாது உங்க அப்பா யாரா தெரியாது அப்பா தொலைஞ்சிட்டு போகுது அம்மாவாவது தெரியுமா அவன் தலையால் நிலத்தை உழுதான் அப்படியே தலை குடிஞ்சு நிற்கிறான் அவமானமா இருக்கு அவனுக்கு போடா கண்டவன வந்து அர்ஜுன்கிட்ட சண்டை போறதுக்கு வரும் ஏன் முதல்லே அவனை வில்வித்தைக்கு கூப்பிட்ட போதே அதை கேட்டிருக்கலாம் இல்லையா அப்போ ஏன் கேட்கல தோத்துருவான்னு நினச்சி கேட்கல இப்ப ஜெயிச்சுட்டான்னு ஒன்னு இதை சொல்லி அவனை தள்ளி உள்ளான்னு பார்த்தார் இப்ப துரியோதனன் என்ன வா கர்ணா கருணா வா அப்படின்னா அவனுடைய அரியாசனத்திலே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டான் அரியாசனத்தில் சரியாசனம் தந்தான் இதானுங்களே கதை இந்த பாட்டை பாருங்க தாமரை மலர் தன்னுடைய கணவனாகிய வண்டுக்கு இடம் கொடுக்காமல் தழு குவிந்து விட்டது வண்டு அதை சுற்றி சுற்றி வருது இடம் கொடுக்கல பெற்ற தாய் அவனை வளர்க்கல போன்னு விட்டுட்டா இந்த தாமரை குவிந்து கொண்டது போல குந்தி அவனை போன்னு விட்டுட்டா இப்போ அவன் வந்துட்டான் இப்போ இந்த துரோணாச்சாரியார் என்ன பண்ணார் நீ யாரடா போன்னு விரட்டுறார் இப்போ அவன் எங்கடா போனான்னா துரியோதனன் என்ற கெட்டவனத்திலே போய் சேர்ந்தான் அவனும் ஒரு கெட்டவனாக மாறினான் நல்லவர்கள் ஒருவனை சேர்த்து கொள்ளாமல் விளக்கினால் அவன் கெட்டவர்கள் பக்கம் போய் சேர்ந்து விடுவான் ஆகவே சமுதாயத்தில் நல்லவனாக ஆக்க வேண்டுமென்றால் நல்லவர்கள் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் தங்களோடு சேர்த்து கொண்டால் உலகம் நன்றாக இருக்கும் என்பதை வெகு அழகாக இந்த ஒரு பாடல் சொல்லுகிறது நாம் எல்லாரையும் வச்சுருக்கிறோமே நம்ம குடும்பத்திலேயே வச்சுருக்கிறோமே சில பேரை ஒதுக்குறோமே ஒதுக்கலாமா விட விட உனக்கு வராது போட அப்படின்னு சொல்லாதீங்க வரும் அவனுக்கும் வரும் அவனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நல்லது முக்கியமானது என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்